ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் நியூஸ் சர்க்கிள். இன்னைக்கு நாம ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். ஹார்ட் பேஷண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா இந்த வீடியோல சில ஆறான விஷயங்கள்லாம் வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த சீக்ரெட் பிஹைண்ட் அனிபிள் டால். இந்த அனிபிள் டாலை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அனிபிள் காம்ஜூரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல வரும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அனிபிள் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்திலையும் இந்த டாலை பத்தி காட்டியிருக்காங்க. இந்த டால் ஒரு உண்மையான ஒரு பேய் பொம்மை. நீங்க எல்லாரும் படத்துல பார்த்து ரசிச்ச அனிபிள் டால் இது. ஆனா உண்மையான அனிபிள் டால் இதுதான். டைரக்டர் ஜேம்ஸ் வான் வந்து இதை பத்தி ஒரு படமா எடுக்கும் போது இந்த பொம்மை பாக்குறதுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரீடிசைன் பண்ணியிருக்காரு. இந்த உண்மையான அனிபிள் டாலுக்கு பின்னாடி இருக்க உண்மையான கதை என்ன, அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நைன்டீன் செவன்டிஸில் டோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அம்மா அவங்களுக்கு கடையிலிருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து தராங்க. அந்த சமயத்தில் டோனா அப்படிங்கிறவங்க ஒரு நர்சிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு ஆஞ்சி அப்படிங்கிறவங்களும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து தங்குறாங்க. கூடவே அந்த பொம்மையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த பொம்மையை பற்றி அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மை நகர ஆரம்பிக்குது. யாருமே எடுத்துகிட்டு போய் வைக்காமலே இந்த பொம்மை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மையுடைய நடமாட்டமும் அதிகமாக. ஒரு நாள் அவங்க அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போகும்போது அந்த பொம்மை எடுத்து அவங்க பெட்ல வச்சுட்டு போறாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வந்து பாக்குறப்ப அந்த பொம்மை ஒரு சோஃபா மேல உட்கார்ந்துருக்கு. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு டோனாவோட அவங்க ஃப்ரெண்டு ஆஞ்சி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பொம்மையை சுத்தமாக பிடிக்காம போயிடுது. இந்த பொம்மைக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வராங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்தில் நிலைமை இன்னும் மோசமாக மாறுது. ரூமில் டோனா அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன பேப்பர் பீசஸ் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. அந்த பேப்பர்லலாம் ஹெல்ப் மீ ஹெல்ப் லூ அப்படின்னு எழுதிருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரூமில் யாருமே பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. கண்டினியூஸாக இதே மாதிரி பேப்பர் பீசஸ் வந்துக்கிட்டே இருக்கவும் இந்த பேப்பர்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு அவங்க ரொம்ப கடுப்பாக வராங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் டோனா அப்படிங்கிறவங்க ஆனபெல்லா பெட்டில் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொம்மைக்கு கிட்ட போய் பார்க்கும்போது அதோட கையில ரத்தம் வந்துட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா பேயோட ஒரு மீடியேட்டரை கூட்டிட்டு வந்து அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனிபிள் ஹிகின்ஸ் அப்படிங்கிற ஒரு 7 வயசு பொண்ணு அந்த இடத்துல செத்து கிடந்ததா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மாதான் இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறதாகவும் அவர் சொல்றாரு. இந்த பொம்மை இவங்களோட தங்க முடிவெடுத்திருக்க விஷயம் இவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிலைமையில நீங்களும் இங்கேயே தங்கிருங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவரும் அதே இடத்துல தங்கிடுறாரு. அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இந்த அனிபிள் டால் வந்து கட்டில் வழியா அவர் கால் மேல ஏறுற மாதிரியும் அவர் கழுத்தை நெரிக்கிற மாதிரியுமான கெட்ட கனவுகள் அவருக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணுங்களை நினைச்சு இவர் ரொம்பவும் கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவரும் ஆஞ்சியும் ரூம்ல ஒரு ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டோனாவோட ரூம்ல இருந்து யாரும் நகர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்க ரூம்ல பேசிட்டு இருக்கிறத யாரோ கேட்கிற மாதிரியும் அவங்களுக்கு தெரியுது. உடனே அவங்க வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாமே வழக்கம் போலதான் இருந்திருக்கு. ஆனா இந்த பொம்மை மட்டும் இந்த ரூமோட கார்னர்ல உட்காந்துட்டு இருந்ததை அவங்க கவனிக்கிறாங்க. அப்ப அவர் கழுத்துல யாரோ கை வச்சு நெரிக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. சடனா அவர் செஸ்ட்ல வந்து ஒரு பெயின் வருது. அவர் ஷர்ட்டை கழட்டி பார்க்கும் போது அவரோட செஸ்ட்ல நிறைய காயங்கள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கவும் அந்த நேரத்துல நம்மளுக்கு உதவிக்கு கண்டிப்பா ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேயோட்ட எட் அண்ட் லாரி வார்ன் அவங்க கிட்ட உதவி கேட்கிறாரு. அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த பொம்மைக்குள்ள கண்டிப்பா பேய் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாகுது. ஆனா இதுவரைக்கும் ஒரு ஆத்மா வந்து இன்னொரு மனிதர்கள் மேலதான் போகும். முத முறையா அந்த பொம்மைக்குள்ள வந்திருக்கிறதையும் அது வந்து டோனாவோட உயிருக்காக தான் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த பொம்மை எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டுட்டு கார்ல ஏறி ஹைவேஸ்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கார்ல சில விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அந்த காரோட இன்ஜின் கட் ஆகுறது, பிரேக் கட் ஆகுறது, அதோட பவர் ஸ்டேரிங் ஃபெயிலியர் ஆகுறது, அப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க பையக்குள்ளே இருந்த அந்த பொம்மையை எடுத்துட்டு புனித நீரை வந்து அதுக்கு மேலே தெளிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பொம்மை கொஞ்சம் அமைதியாகுது. இந்த எல்லா சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த பொம்மை எட் அண்ட் லாரினோட மியூசியமில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே நகர முடியாத மாதிரி பத்திரமா இருக்குது.
அதை சுத்தி நிறைய மந்திர பொருட்களும் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இன்னமும் காத்துட்டு இருக்கு அது வெளியே வர போற அந்த நாளைக்காக.